காய்ஸ், நான் வந்து ஸ்கேடிங் ஸ்டாப் டெக்னாலஜி படிக்கிறேன். என் பேர் வந்து பேச்சு மட்டும் செகண்ட் ஏசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். அது வந்து மக்களை பீப்புள்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மூலிமா நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிறோம். அது வந்து ப்ரொப்பலர் கிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் ரியல் லைஃப்லேயே ப்ரொப்பலர் கிளாக் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து அனலாக், ஒரு டிஜிட்டல். நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா அனலாக் தனியாக இருக்குது, டிஜிட்டல் தனியாக இருக்குது. நாங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி டிஜிட்டல் வித் அனலாக் ப்ரொப்பலர் கிளாக் பண்ணியிருக்கோம். வாங்க அது வீடியோ போட்டோம். வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொப்பலர் கிளாக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா, மெயின் பார்ட்ஸ் வந்து அடிதான் போர்டு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோலர். இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க ஒரு 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அடினோ வித் எல்இடி ரொட்டேட் பண்ணுறதுக்காக டிசி மோட்டார் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 LEDs இருக்குது, 8 ரெசிஸ்டர் இருக்குது. 8 LED வந்து அப்பப்போ உள்ளே போகணும். இதுக்குன்னா நம்ம ரொட்டேட் பண்ணும்போது டைம் தெரியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபிட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அடினோக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ எல்இடி வந்து பிளிங்க் ஆக போகுது. இது மூலமா வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டிசி பவர் சப்ளை இது கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் டிசி பவர் சப்ளை. அது வந்து கண்டு விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒர்க் ஆகிறத பற்றி டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறோம், 2 வோல்ட் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு அவுட்புட் பார்க்க போகிறோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டைம் தெரியுது. இப்போ தான் இப்போதைக்கு டைம் செட் பண்ணிக்கிறோம். நிற்கலடா. இது வந்து நம்மளோட அவுட்புட்.